அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, நம்முடைய மீட்பரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவை பரிசேயர்கள், சதுசேயர்கள், அந்த பெரிய கலகக்கார கூட்டத்தார் எப்படியாகிலும் அவரை இந்த இடத்திலிருந்து, ஊரிலிருந்து, உலகிலிருந்து காலி செய்ய விரும்பினார்கள். பயங்கர எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆனால் ஆண்டவரை பற்றி விவிலியம் என்ன சொல்லுகிறது? கடவுள் சினம் கொள்ள தாமதிப்பவர், இரக்கம் காட்டுபவர். ஆகையினால் இந்த மக்களை அவர் தண்டித்து அழித்து விடாதபடி அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு புறையன மனிதன் சீரூஸ் வழியாக அவர் திட்டமிடுகிறார். தண்டித்தார், அதே சமயத்தில் அவர்கள் திருந்துகிறார்கள் என்ற மனதை வெளிப்படுத்தும் பொழுது அவர்களை அந்த மன்னன் வழியாக விடுதலையாக்குகிறார். அதுதான் நம்முடைய கடவுள். தண்டனையோடு அழித்து விடுவதில்லை, இரக்கம் காட்டுபவர், சினம் கொள்ள தாமதிப்பவர். இந்த கடவுள் ஆண்டவர் இயேசு எப்படி வெளிப்படுகிறார் பாருங்கள். லூக்கானர் செய்தி அதில் 3:21 அவர் திருமுழுக்கு பெறும்பொழுது அவர் மூன்று ஆளாயிருக்கிறார், தந்தை, மகன், தூயாவி. தந்தை கடவுள் வானத்தை திறந்து கொண்டு பேசுகிறார். இயேசு ஆண்டவர் திருமுழுக்கு பெற்று கரையில் நின்று ஜெபிக்கும் பொழுது தந்தை கடவுள் பேசுகிறார், இவரே என்னுடைய அன்பான மகன். உறுதிப்படுத்துகிறார், கடவுளிடமிருந்து வந்தவர். அதே போல 17:5 மத்தேயின் அர்ச்சியிலே நாம் வாசிக்கிறோம், இயேசு ஆண்டவர் உருமாற்றம் பெற்ற பொழுது மலையிலே கடவுள் வெளிப்படுகிறார். தந்தை கடவுள் சொல்லுகிறார், இவர் என்னுடைய அன்பான மகன், இவருக்கு செவிசாயுங்கள். கடவுள் அவரை வெளிப்படுத்துகிறார். என்ன வெளிப்படுத்தினாலும் கடின உள்ளம் படைத்தவர்கள் இந்த பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், சதுசேயர்கள், இந்த கூட்டத்தார். ஆகையினால் இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என்றுதான் திட்டமிட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவர் சினம் கொண்டாரா? அவர் கோப கனலோடு அவர்களுடன் பேசினாரா, பழகினாரா? அவரை பற்றி இன்றைய நற்செய்தி என்ன சொல்லுகிறது? மறைநூல் நம்ம வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது? அவர் நெறிந்த நாணலை முறியார், சண்டை இடமாட்டார், சச்சரவு இடமாட்டார். அவர் குரல் தெருவிலே கேட்காது, புகையும் திரியை அணையார். இவைகள் எல்லாம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவர் மிக மென்மையானவர். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லுகிற கடவுள். பாவிகளையே தேடி வந்தேன், நீதிமான்களை அல்ல, நோயுற்றோரை தேடி வந்தேன் என்று சொல்லுகிற கடவுள் நம்முடைய கடவுள். உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று சொன்ன கடவுள் நம்முடைய கடவுள். யோவான் செய்தி 14:1 நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, ஆகையினால் இவர் ஏழைகள் மீது, எளியவர்கள் மீது, பாவிகள் மீது, இயலாதவர்கள் மீது மிகுந்த இரக்கம் காட்டுகின்ற கடவுள், மிக சாந்த குணம் கொண்ட கடவுள். அவர்தான் நம்முடைய ஆண்டவர். அன்பின் தகப்பனே, பேர் இரக்கம் நிறைந்த எங்கள் கடவுளே, நாங்கள் எவ்வளவுதான் உம்மை விட்டு பிரிந்து சென்றாலும், ஓசே இறைவாக்கினர் வழியாக நீர் வெளிப்படுத்துவது போல வலிய வந்த வசந்தமாக உம்முடைய அன்பின் மிகுதியினால் எங்களை துரத்தி கொண்டு வருகிற கடவுளாக இருக்கிறீர். ஊதாரி மைந்தனாக பிரிந்து சென்றாலும் நான் எப்பொழுது திரும்பி உம்மிடம் வருவேன் என்று காத்து கொண்டே இருக்கிறீர். 15:20 லூக்காவிலே பார்ப்பதைப் போல அவன் ஊதாரி மைந்தன் தூரத்தில் வரும்பொழுதே அவனை கண்டு மனமுருகி ஓடிப்போய் கட்டி தழுவி முத்தமிட்டார் என்று சொல்லப்படுகிற இரக்கம் நிறைந்த கடவுள். ஆண்டவரே, அந்த இரக்கத்தை தினந்தோறும் அனுபவிக்கவும், அந்த இரக்கத்திற்கு தகுதி உள்ளவனாக நடக்கவும் எனக்கு அருள்தான். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென்.